ஜானியும் தோனியும் உருவகங்கள் தான், கேரக்டருக்கா இருந்தாலும் உருவகங்கள் தான். தே ஆர் மெட்டஃபார். ஒன் இஸ் த கான்சியஸ் கீப்பர். பயணத்துல ரெண்டு வகையான நண்பர்கள் இருக்கலாம். ஒருத்த வந்து வேகபான் நாடோடி, இன்னொருத்தன் கேர்ஃபுல்லா மெஷர் பண்ணி நடப்பான். அதே மாதிரிதான் டேனியல் டோனி. ஒன் இஸ் எ வேகபான், அனதர் வாண்ட்ஸ் டு மேக் தி ஜர்னி இன் எ ரெஸ்பான்சிபிள் மேனர். பட் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஒரு புரிதலை ஏற்படுத்திப்பாங்க. டேனியல் டோனியும் வித்தியாசப்பட்டு பேசினாலும் ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு நெருக்கம் இருக்கு, அதனால அந்த பயணம் தொடரும். சோ இந்த படத்துல ஒரு பெரிய பயணம், அதற்குள்ள நடக்கிற குட்டி குட்டி பயணங்கள், டேனிக்கும் டோனிக்கும் இடையே இருக்க உறவு, அந்த பயணம் எவ்வாறு தொடர்கிறது, இப்படி பல விஷயங்களை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள. கடைசியாக இந்த காட்சியை ஒரு முறை பாருங்கள். What I expect from you is, now, how many shots are in this first film, வைட் சாகரினுடைய முதல் காட்சி அமைப்பில் இருந்த ஷார்ட் நம்ம பார்த்தோம். சிலர் 12 நாங்க 13 14. இந்த படத்தில் முதல் காட்சியில் எத்தனை ஷார்ட் விஷுவல் கண்டென்ட்னா ஆரல் கண்டென்ட். வாட் இஸ் த விஷுவல் கண்டென்ட், வாட் இஸ் த ஆரல் கண்டென்ட். இந்த படத்தின் காட்சி அமைப்பு எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஜேர்னி. அதுவும் பயணம் சம்பந்தப்பட்டதுதான், அந்த வயதான மனிதரின் பயணம். இது எவ்வளவு உண்மையோ, இந்த வரலாறு எவ்வளவு உண்மையோ, அந்த வரலாறு உண்மை. ஏன்னா அதுல நடிக்கிற ஆள் இருந்தா யார் தெரியுங்களா, சிடி சினிமாவின் பிதாமகர் இன்வர் பத்மனை மறந்துடுங்க. அவர் பெரிய டைரக்டர், பெரிய பண்டிதர். அவர் மதித்த ரொம்ப பெரிய பண்டிதர் அந்த வயதான மனிதர். அவர் பேரு. இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு ஆறு மாசம் 12 மாசத்துல இடை அவரது பயணமும் முடிந்து வந்துடுது. இந்த படத்துல அவர் கதாபாத்திரமா எந்த பயணத்தை ஆரம்பிச்சாரோ அந்த பயணம் பிசிக்கலா முடிந்து வந்துடுது. அவரை நடிக்க வைக்க முடியாது இன்வெஸ்ட் பெர்மன். ஏன்னா தெரியாதா, பெர்மன் பொறுத்தவரை இல்ல அவரு சினிமாக்குள்ள நுழைக்கும் போது. அந்த நடிகர் இவர்த்த தியேட்டர் ஆர்டிஸ்ட், இவர் எ பிலிம் ஆக்டர், எல்லாத்தையும் முதல் நிலை. இவர் ஃபாதர் ஆஃப் டிவி சினிமா, அந்த அளவுக்கு போற்றப்படக்கூடிய ஒரு ஆளு. அவரை வச்சு படம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெரி ஓல்ட் அண்ட் இஸ் அன் அக்காம்ப்ளிஷ் பர்சன். அவருக்கு இந்த படத்துல நடிக்கிறதுனால ஒன்னும் பத்திரம் பெருமை வந்துட போறது. ஐ ஆல்ரெடி சக்சஸ் எவ்ரிதிங் பிகாஸ் ஹி லைக்ஸ் த பர்மன் த ஸ்டோரி, பிகாஸ் ஹி வாஸ் ஆஃப் த சேம் ஏஜ் ஆஸ் த கேரக்டர் ஹி வாஸ் வில்லிங் டு ஆக்ட். லைக் எனி கிரேட் பர்சன் ஏன் சம்திங்னஸ், அவரால் 5 மணிக்கு மேல செட்ல இருக்க முடியாது. இட்ஸ் அ கிளாக் ஸ்ட்ரைக் 5, ஹி ஹஸ் டு ஹேவ் ஹிஸ் ட்ரிங்க்ஸ். கூப்ரிக் எவ்வாறு பயந்து இந்த நடிகர்கள் நடித்தார்களோ அதே மாதிரி இந்த வயதான மனிதருக்கு பயந்து பெர்மன் படம் எடுத்தார். அந்த கேமராமேன் ரெண்டு பேரும் என்ன, அவங்களுக்கு படத்தை விட 5 மணிக்கு உள்ள முடிக்கணுன்றதுதான் பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் லொகேஷன்ல பெர்மனுக்கும் அவரது கேமராமேனுக்கும். This man is a beautiful actor. He would act beautifully only until 5 o'clock. He would go insane without the drinks after 5 o'clock. So, அதுக்குள்ள 4 மணிக்கு பேக் பண்ணி அவர வீட்டுக்கு அனுப்பிச்சா இவங்க தப்பிச்சாங்க. சோ அந்த படத்தின் முதல் காட்சியை நீங்க மனசுல வச்சுட்டு, இந்த படத்தின் முதல் காட்சியை மனசுல வச்சுட்டு, இதை ரெண்டுத்தையும் you need to compare. Okay, again, watch it for the third time. மூணாவது நிறைய பாக்குறீங்க. முதல் தடவை பார்க்கும்பொழுது இந்த புரிதல் இருந்ததா உங்களுக்கு? Did you have the same understanding you had in the second time? பண்ணிங்கிறா பாரு இல்ல. இப்ப மூணாவது தடவை பாருங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கூட்டுதான் பாருங்க. நம்பர் ஆஃப் ஷார்ட் ஷார்ட் நம்பர் 1 அக்மல் கரெக்டா சொல்லு. ஷார்ட் 2 எங்க ஆரம்பிக்கிறது? ஷார்ட் 2